ஹை கைஸ், இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிய மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு சில கிரிக்கெட் மேட்சஸ்க்கான ஃபைனல் டீம்ஸ் மட்டும் நான் வந்து டெலிகிராம் சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் கபடி மேட்சஸ்க்கான ஃபைனல் டீம்ஸும் கொடுத்துட்ருக்கோம். செலக்டட் மேட்சஸ்க்கான டீம்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேட்சஸ்க்கான டீமும் வந்து ஏதாவது லாஸ்ட் மினிட்ல பிளேயிங் 11 இதில் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் டீம் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து JSCA இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நடக்கப்போது ராஞ்சியில். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு ப்ரீவியஸ் மேட்சஸ், இங்கே நடந்த மேட்சஸை கன்சிடர் பண்ணி பார்க்கும்பொழுது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது 261. ஸோ 250 அப்படிங்கிறது ஒரு பார் ஸ்கோராக இருந்திருக்கு அப்படிங்கிற பொழுது ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக ஸ்பின்னர்ஸாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நிறைய விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். அண்ட் போக போக வந்து ஓரளவுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஹெல்ப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட் அண்ட் மோஸ்ட்லி நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் இந்த பிச்சில் வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல மூவாக இருக்கும். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா டீமோட ப்ராபல் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது லாஸ்ட் மேட்ச் ஆறு பேட்ஸ்மேன் 5 பவுலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிருந்தாங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் ஃப்ளாப்பு தான் ஆணுச்சு. பேட்ஸ்மேன் ஸ்டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பவுலர்ஸ் ஒரு சில பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய ஃபுல் ஓவர் கோட்டாக முடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸ்ட்ராவாக உள்ள எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி ருத்ரா ஜெய்க்வாட் அப்படின்னா இஷான் கிஷன் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தீபக் சேகரை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி காரணமாக அவர் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்காரு இந்த சீரீஸ்லேருந்து. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பிளே அவைலபிளாக இருந்தார் ஸ்குவாடோட அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டேட் அவே பிளேயிங் லெவலில் நாளைக்கு அவரை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஷபாஸ் அகமது அவரும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அவரும் வந்து அவரும் பிளே இதில் ஸ்குவாடில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு டெபியூ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் ஒரு பிளேயர் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்க. அண்ட் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பெருசாக அந்தளவுக்கு பிளேயர்ஸும் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, டாப் ஆர்டர் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான் அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேருமே வந்து சரியான ஃபார்மில் இருந்திருந்தாங்க. லாஸ்ட்டு ரெண்டு சீரீஸ் ஆடின இதில் பார்க்கும்பொழுது ஜிம்பாபே அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட ரெண்டு சீரீஸ் ஆடிருந்தாங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. நிறைய ரன்ஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக வந்து சுப்மன் கில் பயங்கர ஒரு ஃபார்மில் இருந்தார். மேட்ச் ஆன் மேட்ச் ஒவ்வொரு மேட்சும் வந்து பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டுருக்கதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பவுலிங் யூனிட் அப்படிங்கிற பொழுது, ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பேட்டிங் எந்தளவுக்கு வரும், இவங்க ரெண்டு பேரும் எந்தளவுக்கு வந்து அவங்களுடைய ஃபார்ம் காட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பொழுது இவங்க ரெண்டு பேரையும் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ருத்ரா ஜெய்க்வாட் அண்ட் இஷான் கிஷன் ரெண்டு பேருமே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ருத்ரா ஜெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு வரும்போது நிறைய சான்சஸ் கிடச்சிருக்கு அவருக்கு. பட் அதை பெருசாக அவரால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு இவர்கிட்டருந்து பெரிய ஸ்கோர் வந்து பார்க்க முடியல. கிடைச்ச சான்ஸை ஆல்மோஸ்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் இன்னி டீமில் ஓரளவுக்கு ரெகுலராக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தார். T20 ODI அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சீரீஸ்லாம் வந்து நல்லா பண்ணார். பட் அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் அவருடைய ஃபார்ம்லேயும் கொஞ்சம் டிப் ஆனது. ஸோ பெரிய லெவலில் அவராலையும் வந்து பெருசாக அந்தளவுக்கு ரன்ஸ் வந்து அடித்து கொடுக்க முடியலை அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பட் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஆல்ரெடி ஆடிருக்காரு நிறைய மேட்சஸ் ஓரளவுக்கு. பட் அவருடைய யூஸ்வல் பேட்டிங் பொசிஷன்லேருந்து கீழே ஆடுறதும் ஒரு பிரச்சனையை அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அந்த மிடில் ஆர்டரில் அவருக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைச்சதில்லை. ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்லேயும் அவருக்கு அந்தளவுக்கு வந்து கீழே மிடில் ஆர்டரில் ஆடும் பொழுது பெரிய சக்ஸஸ் கிடைச்சல. ஓப்பனராக தான் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார். அண்ட் சஞ்சு சாம்சனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. பட் அந்த ஃபாஸ்ட் போலர் ஷார்ட் பால் இந்த சின்ன சின்ன வீக்னஸ் இருக்குது, அது வந்து ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் சஞ்சு சாம்சன். ஸோ ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிள் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சஞ்சுவை பொறுத்த வரைக்கும். கீழே தான் வந்து பேட்டிங் வருவார். போன மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனார், ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். பட் ஸ்மால் லீக் டீம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. அவருடைய பேட்டிங் பொசிஷன் தான் ஒரு பெரிய ரீசன். அண்டு சாலிடாக வந்து கண்டிப்பாக அடிச்சு கொடுப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஷார்துல் தாக்கூர் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஃபேவரட் சைடாக அமைஞ்சிருக்கு ரீசன்ட் டைமில். நிறையா நல்ல அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சது சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டாக. போன மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ பேட்டிங் பவுலிங் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் டீசெண்டாக உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஆப்ஷன். குல்தீப் யாதவ் இந்த பிச்சில் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, 3 விக்கெட் என்னமோ எடுத்திருந்தார். ஸோ டெஃபினட்டாக அதை ஓரளவுக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸ் ஒரு கன்சர்னாக இருந்திருக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ், குறிப்பாக சிராஜ் அண்ட் ஆவிஸ் கான் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. குறிப்பாக சிராஜ் ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு. ஆவிஸ் கானும் அவருடைய எக்கனாமி ரேட்டும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரவி பிஷ்ணோய் பொறுத்த வரைக்கும் இவருடைய கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் இருந்தது, நிறைய ரன்ஸ் வந்து கன்சீட் பண்ணியிருந்தார். அண்டு விக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் இவர். பெருசாக ஓரளவுக்கு நல்ல ஃபேஸில் போடுறதுனால அந்தளவுக்கு ஸ்வீப் ஷாட்டும் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார் அப்படின்னா விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஸ்மால் லீக் டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு பிளேயரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரவி பிஷ்ணோயை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட ப்ராபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே லெவன் ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனமான் மலான் அண்டு குயின் அண்ட் டிக்காக் ரெண்டு பேரும் தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. டிக்காக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டனான ஒரு ஆப்ஷன், விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். அண்டு அது மட்டும் இல்லாமல் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா அந்த ஏர்லி விக்கெட் கொடுக்குறது ஒரு சின்ன பயம் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஒரு அளவுக்கு பெரிய ஸ்கோர் அடித்து கொடுக்குறது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் எனமன் மலான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை, ஏர்லியாகவே கொஞ்சம் விக்கெட்டை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், ஒரு 20-25 ஓவர்லாம் ஆடிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போகக்கூடிய எபிலிட்டி இருக்குது, குயிக்காக ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் ஸ்பின்னர்ஸை எப்படி ஆடுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கிறதுனால உங்களை டீமில் ஒரு 50-50% மட்டும் வச்சுக்கோங்க, எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பா பவுமா பொறுத்த வரைக்கும் T20 காட்டிலும் இந்த ஃபார்மட் அவருக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவருடைய பேட்டிங் ஸ்டைலுக்கு. பட் ஸ்டில் அவருக்கு பெருசாக அந்தளவுக்கு பால் பேட்டில் படலை அப்படிங்கிறது ஆப்வியஸாக தெரியுது மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதனால் வந்து அவரை பெருசாக ஸ்மால் லீக்கில் கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். எடன் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் சாலிட் பேட்ஸ்மேன், நிறைய வந்து ரன்ஸ் அடிப்பார், இந்தியன் கண்டிஷன்லையும் நிறைய நல்ல நாக்ஸ் வந்து ஆடிருக்கார். பட் குல்தீப் யாதவுக்கு அகேன்ஸ்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ குல்தீப் யாதவை பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு பவுலருக்கு அகேன்ஸ்டாக கஷ்டப்பட்டிருக்கார் அப்படிங்கிற பொழுது ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறது தான் ஒரு நல்ல மூவாக இருக்கும். ஹென்ரி கிளாசன் அண்ட் டேவிட் மில்லர் ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டேவிட் மில்லரோட பேட்டிங் ஃபார்ம் ரீசெண்ட் டைமில் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. ஹென்ரி கிளாசன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எப்பயுமே ரன் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ ஏர்லி விக்கெட் போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸாக இவங்க ரெண்டு பேரையும் ட்ரை பண்ணுறது சரியான ஒரு மூவாக இருக்கும். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரபாடா கண்டிப்பாக அவங்களுடைய டீமில் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வெயின் பார்னல் பொறுத்த வரைக்கும் ஏர்லி விக்கெட் போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா வெயின் பார்னலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேசவ் மகாராஜ் ஒரு சாலிடான ஆப்ஷன், ரன்ஸ் கொடுக்காமல் டைட்டாக போடுவார், விக்கெட்ஸும் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தபராய் சாம்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக, நல்ல நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவரால் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. லுங்கி இங்கிடி இந்தியன் பேட்ஸ்மென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எப்பயுமே ஒரு நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், சாரி பவுலர். கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக கொடுப்பாரு, அட் த சேம் டைம் விக்கெட்ஸும் வந்து எடுத்து கொடுப்பாரு. சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா லுங்கி இங்கிடி உங்கள் டீமில் நீங்கள் தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
ஓகே. டிஃபரன்ஷியல் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரிஸ்க் பர்சன்டேஜும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறபொழுது எய்டன் மார்க்கம், ஆல்ரெடி நான் சொன்ன அந்த நம்பர்ஸ் தான், குல்தீப் யாதவ் மட்டும் பார்த்து சேஃபர் ஆடிட்டார் அப்படின்னா எய்டன் மார்க்கம் ஒரு பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற இந்தியன் பவுலர்ஸை கம்ஃபர்டபுளாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரவி விஷ்ணோயும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தார் லாஸ்ட் மேட்ச், கொஞ்சம் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணார், கொஞ்சம் வேக வேகமாக வேறு போட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபேஸை வேரி பண்ணி ஓரளவுக்கு போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்க்கு நிறைய கிடைக்கும். ரவி பிஷ்ணோயை பொறுத்த வரைக்கும் அவர் போடக்கூடிய அந்த ஃபேஸ்க்கு அவர் பெருசாக அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்வீப் ஷாட்லாம் ஆட முடியாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் மோஸ்ட்லி லாஸ்ட் மேட்ச் நிறைய ஸ்வீப் ஷாட் தான் வந்து ஆடினாங்க. ஸோ இவருடைய ஃபேஸுக்கு ஆடுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூடுதலாக விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட. லுங்கி இங்கிடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நல்லா போடக்கூடிய பவுலர், நிறைய வேரியேஷன் யூஸ் பண்ணுவார், நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணுவார், அட் தி சேம் டைம் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டனில் சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிகாக் ஒரு நல்ல ஆப்ஷன், விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஸ்டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஷார்துல் தாக்கூர் அவங்களும் உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு. டேவிட் மில்லர் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க, அவருடைய பேட்டிங் பொசிஷன் காண்டி தான், மற்றபடி அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது பிரமாதமாக இருந்திருக்கு. டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு, ரெண்டு சீரீஸாக நிறைய எக்கச்சக்கமாக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சுப்மன் கில் வந்து எக்கச்சக்கமாக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் ரபாடா மாதிரி ஒரு பவுலர்ஸ் இனிஷியலாக வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு பவுலிங் யூனிட், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்கி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். குல்தீப் யாதவ் அகெயின் இந்த பிச்சில் அவருக்கு நல்ல அவுட்டிங் இருந்திருக்கு லாஸ்ட்டு ஆடும்பொழுது ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக. ஸோ அதே கான்ஃபிடென்ட் திரும்ப கொண்டு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் நான் வந்து டிக்காக் அண்ட் ஹென்ரி கிளாஸன் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். பேட்டர்ஸில் ஷிக்கர் தவான், சுப்மன் கில், டேவிட் மில்லர் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்துல் தாக்கூர், பவுலர்ஸில் குல்தீப் யாதவ், கேசவ் மகாராஜ், ககிஷோர் ரபாடா அண்ட் ரவி பிஷ்ணு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்கன் சைடை பொறுத்த வரைக்கும் ஏர்லி விக்கெட்ஸ் போகும், குயின் டிக்காக் ஒரு எண்டில் ஆடுவார், லாஸ்ட் மேட்ச் மாதிரி மோஸ்ட்லி ஒரு எண்டில் ஆடுவார், மற்ற பிளேயர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விக்கெட் போகும். பவுமா, ஹென்ரி கிளாசன் அகெயின் ஒரு நல்ல பேட்டிங் டச்சில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட வந்து ஒரு டீசென்ட் ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பண்ணியிருக்கேன். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தவான் வந்து சுப்மன் கில் ரெண்டு பேரும் நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அகைன் நான் அவங்களை பிலீவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு மாதிரியே உங்களுக்கு இந்தியன் சைட்லேயும் டாப் ஆர்டர் விக்கெட் லாஸ்ட் மேட்ச் மாதிரி லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ட்ராப் பண்ணிவிட்டு கூட மற்ற பேட்ஸ்மென்ஸ்க்கு போகலாம். ஸோ சஞ்சீவ் சாம்சன் எடுத்துகிட்டு போனால் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், பட் நான் இவங்க ரெண்டு பேர் மேலே நம்பிக்கை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் அகைன் எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக கொஞ்சம் சேஃபராக ஆடிட்டார் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக குயிக்காக ரன்ஸ் நிறைய எடுத்து கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அண்ட் ரவி விஷ்ணோய் கொஞ்சம் ரிஸ்கி பிக்காக தோணலாம், அவர் மேலே கொஞ்சம் ஒரு கம்மியான பர்சன்டேஜ் பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்பிக்கை வச்சு அவரை நான் பிக் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னா ரவி பிஷ்ணோய்க்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் கூட எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இந்தியன் சைட்லேருந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஆடுறார் வாஷிங்டன்ஸ் தெரியல, ஏன்னா சுபாஷ் அகமது யாராவது ரெண்டு பேர் ஆடுறாங்க அப்படின்னா பிஷ்ணோயை ட்ராப் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஆல்ரவுண்ட் பிளேயர்ஸை கூட எடுத்துகிட்டு போகலாம். நான் வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், சுபாஷ் அகமது ஆகட்டும், ரெண்டு பேருமே நல்ல ஸ்பின்னர்ஸ், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது, பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த டீமில் என்னுடைய கேப்டன் வந்து குயின்டன் டிகாக், வைஸ் கேப்டன் வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.